நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்காசியை சேர்ந்தவர் தான் குருநாதன், வயது 54. இவருடைய மகள் தான் மணிஷா ஸ்ரீ, வயது 23. இவர் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இதையடுத்து சென்னையில் கலந்தாய்வும் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள அக்கால் கணவரான ஐயனார், வயது 34, மற்றும் தந்தையான குருநாதன் ஆகியோருடன் சென்னையும் சென்றார். அங்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டார்கள். கலந்தாய்வில் அவருக்கு ஊரக மருத்துவத்துறையில் பணி ஒதுக்கீடும் செய்யப்பட்டும் உள்ளது. பின்னர் அவர்கள் சென்னையிலிருந்து நேற்று முன்தின மாலை புறப்பட்டு ரயிலில் ஊருக்கும் வந்தனர். ரயிலானது கோப்பநாயகம் நாயகர்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென தனது இருக்கையில் இருந்து எழுந்த மணிஷா ஸ்ரீ படிக்கட்டு அருகே வந்து நின்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயிலில் இருந்து விழுந்ததாகவும் தெரிகிறது. இதை அறியாமல் குருநாதனும் ஐயனாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சங்கரன் கோயிலுக்கு ரயில் வந்தவுடன் இறங்கும் போதுதான் மணிஷா ஸ்ரீ அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை தேடினார்கள். உடனே அவர்கள் இது குறித்து ரயில்வே போலீஸுக்கு தகவலும் அளித்தனர். இதையடுத்து போலீசார் தண்டவாள பகுதியில் சோதனையும் செய்தனர். அப்போது தண்டவாள பகுதியில் மணிஷா ஸ்ரீ பிணமாக கிடந்ததும் தெரிய வந்தது. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவரது உடலை பார்த்த குடும்பத்தினர் கதறியது பரிதாபமாகவும் இருந்தது. மணிஷா ஸ்ரீ சாவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது விசாரணையானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது.